அன்பு சகோதரர் இர்ஷாதுக்கினுடைய வாழ்த்துக்கள். அது மூணாச்சும் திறக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் ஃபிட்னஸ் சென்டர்ஸ் தான். அதில் வந்து பாராட்டுற அளவுக்கு நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். மெம்பர்ஸ் வரணும், அது கிளீனினஸ் இருக்குது, நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கணும், நல்லபடியாக ரன் பண்ணணும், நல்ல மிஷின்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இர்ஷாத் வந்து தொடர்ந்து ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு அவர் வந்து அந்த ராஜர் பேனர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஹி ப்ரோக் த ரெக்கார்ட், வேர்ல்டு ரெக்கார்ட் கோல்டு மெடலிஸ்ட். மைல் ரேஸ் வந்து ஹி ப்ரோக் த ரெக்கார்ட் வித்தின் 4 மினிட்ஸ் ஓடினது ராஜர் பேனர்ஸ்ட. அவர் ஓடின பிறகு அவங்க காலேஜுக்கு போயிட்டு ராஜர் பேனர்ஸ்டர் வந்து ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருந்தார். ப்ரொஃபஸர் போய் கேட்டாங்க ராஜர் பேனர்ஸ்டர் பற்றி, வாட் யூ திங்க் அபவுட் த கோல்டு மெடல் தட் இஸ் வான் இன் ஒலிம்பிக்ஸ் பிரேக்கிங் அ மைல் ரேஸோடைய டைமிங் பிட்வீன் லெஸ் தென் 4 மினிட்ஸ் கேட்கும் போது ராஜர் பேனர்ஸ்டருடைய ப்ரொஃபஸர் சொன்னார், இஸ் அ ஃபெயிலியர் டு அ ப்ரொஃபஷன். ஏன்னா அவர் டாக்டர் ஆயிருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி இர்ஷாதுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகிட்டார். இஸ் அ ரேடியாலஜிஸ்ட் அண்ட் வெரி அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அங்கேயும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டாக்டருக்கு தெரியும் ஹெல்த்தை பற்றி. ஸோ அதை வந்து ஹி வாண்ட்ஸ் டு ப்ராபகேட் த மெசேஜ் ஹெல்த் ஃபிட்னஸ். ஏன்னா அண்மையில் நான் வந்து தோனி அவர்களை வந்து நான் சிங்கப்பூரில் சந்திக்கும் போது கூட யூ ஆர் ஸ்டாக்கிங் அபவுட் ஃபிட்னஸ், ஃபிட்னஸ் இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம், அதுதான் அவன் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு. ஸோ இளைஞர்களுக்காக ஃபிட்னஸ் சென்டர் திறக்கும்போது இளைஞர் நிறையா பேர் வராங்க. ஸோ நான் எல்லோரும் 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்ன்னு சொல்லி ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரியும் போது நீ கேன் டூ எனி திங். சுவர் இருந்தால் தான் சித்திரம், இந்த சுவர் சிறப்பாக இருக்கணும், இந்த உடல் சிறப்பாக இருந்தால் என்ன வேணால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஏற்றத்தாழ்வு எது வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து நல்ல உடல் வலிமை இருக்கும்போது மன வலிமை இருக்கும், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், வெற்றியை காணலாம். ஸோ இர்ஷாத் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். பல ஜிம்மு த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஏன் த்ரூ அவுட் இந்தியா ஃப்ளக்ஸ் அப்படின்னு அது நேம் டு கம் நேம் டு ஸ்டே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் உயரணும். நானும் வந்து அவங்களுக்கு அப்பப்போ அடிக்கடி கூட இருக்கேன். எனக்கு 25 வயசு, அவருக்கு 40 வயசு. அந்த 25 வயசு மெயின்டைன் பண்ண அளவுக்கு அவர் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நானும் உடம்பை வளர்த்துக்கலான்ட்டுருக்கேன். நினச்சது ஓகே, நன்றி. வாசி இங்கே வந்து ஃப்ளக்ஸில் வந்து ப்ளஸ் கட்டத்துக்கு வரவங்க எல்லாம் பைக்கில் காரில் வராங்க. பஸ்ஸில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வேதனையான ஒன்று. ஆனால் இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கூட விரும்பலை, ஏன்னா எல்லாருமே பல கட்சியில் இருப்பாங்க. இருந்தாலும் இது மக்கள் ப்ராப்ளம், அந்த பஸ் கட்டணம் உயர் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதனால் அது வந்து அது கண்டிப்பாக குறைக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தற்சமே தமிழ் தாய் வாழ்த்து எல்லா சர்ச்சையும் இன்றைக்கி பேச வேணாம், நாளைக்கு வேணால் தனியாக ப்ரெஸ் மீட் வச்சுடுறேன். தமிழ் தாய் பார்த்து எந்திரிச்சு நிற்காது வந்து வருத்தமான ஒன்று தான். ஏன்னா கமல் சார் வந்து பாலிடிஷியன் ஆன பிறகு அவரை பத்தி பேசுறேன் சார். தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அட் சேம் டைம் உங்களோட போரிங் டைமை என்டர்டைனிங்காக மாற்ற பேட்டர் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.